பிராணயம பயிற்சி தியானம் செய்வதனால் முதல்ல வந்து உடல் ரீதியாக உடல் ரீதியாக நோய்கள் வராமல் தடுக்கும். நல்ல பிராணயம் பயிற்சி செஞ்சிட்டே வந்தீங்கன்னா தியானம்லாம் செஞ்சிட்டா நோய்கள் அணுகாமல் பிராண சக்தியாக வந்தது தடுக்கும். நோய் உள்ளவர்களுக்கு நோய்களை வந்து சிலர் மருந்து சாப்பிட்டும் கூட, இப்போ இங்கே சிலர் டைபிட்டிஸ்லாம் இருக்கும், பல வருஷம் மருந்து சாப்பிட்டு கூட அவங்க வந்து அந்த நிலையிலேருந்து இறங்காது, கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும், திரும்ப இப்படியே வாழ்க்கையே வெறுத்து போனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த டைபிட்டிஸ் இதனால். ஆனால் இன்றைக்கி வந்து பயிற்சிக்கு பிறகு மருந்தும் குறைஞ்சிட்டே வந்துருச்சு, இன்றைக்கி அவங்கள் வந்து நார்மலாக எல்லாரும் போல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதை பற்றி அந்த நோயின்ற அந்த கவலையோ எண்ணமோ எல்லாமே மாறி போச்சு. ஏன்னு கேட்டால் அந்த யோக சக்தியோட தன்மை அந்த மாதிரி உடலில் ஒரு வேகத்தை கொடுக்கும், மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா சில சமயத்தில் இந்த மாதிரி நோய் உள்ளவர்கள்லாம் உடம்பு ரொம்ப பலகீனமாக இருக்கும், ஒரு வேகம் இருக்காது, தெம்பு இருக்காது, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதனால் வந்து முதலில் வந்து நோய் வராமல் தடுக்கும், அடுத்து வந்து நோய்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்கும், நோய்களையும் பூர்ணமாக குணப்படுத்தக்கூடிய நிலையும் உருவாக்கும். இது வந்து உடல் ரீதியாக. மன ரீதியாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மன அமைதியை ஏற்படுத்தும், மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், ஆற்றல்களை உருவாக்கும், மனதில் ஒரு வேகத்தை உண்டாக்கும், எதையும் சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் வேகத்தையும் கொடுக்கக்கூடியது, அந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் உருவாக்கும். எதை பற்றியும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. மரண பயம் போய்விடும். நல்லா தியானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மரணம் என்பது வந்து நம்ம கூடவே இருக்கிற மாதிரி தான், என்றைக்கு பிறந்தமோ அன்றைக்கே முடிவாயிடுச்சு, ஒரு நாளைக்கு மரணம் என்பது இருக்குன்னு. அந்த மரணத்தை வந்து மரணம் என்று சாதாரணமாக ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம்னு இல்லாமல் அதை உள்ள ஒரு அர்த்தம் உள்ளதாக, நாம் இல்லாவிட்டாலும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களாவது சொல்லக்கூடிய அளவிலே, அல்லது மக்கள் சொல்லக்கூடிய அளவில் இல்லைனாலும் குடும்பத்தில் உள்ளவர்களாக சொல்லக்கூடிய அளவிலே வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும் யோகசக்தி மனரீதியாக. அதுக்கு அடுத்து வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டால் தியானம் என்ன செய்யுது அப்படின்னா காரிய சித்தியை உருவாக்கும். ஃபர்ஸ்ட் காரிய சித்தி, நாம் நினைக்கக்கூடிய காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும், நினைக்கக்கூடிய காரிய சித்தி. இது ரொம்ப முக்கியமானது. இன்னும் நல்ல சிறப்பாக நீங்கள் தியானம் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னு சொன்னால், இறை நம்பி தன்னம்பிக்கை இறை நம்பிக்கையோடு எல்லாமே நல்லா செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஞான வளர்ச்சியை ஏற்படுத்தும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே.